உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை குறித்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிலைப்பாட்டை ஏற்க முடியாது என தொழிலபிவிருத்தி இராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், நல்லாட்சி அரசாங்கத்தில் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் இடையிலான முரண்பாடுகள் தேசிய பாதுகாப்பை பலவீனப்படுத்தியது. அரச தலைவர்களின் முரண்பாட்டை அடிப்படைவாதிகள் தமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள். அரசாங்கத்தின் பொறுப்பற்ற செயற்பாட்டினால் அப்பாவி மக்கள் பலியானார்கள். April 21 குண்டு தாக்குதல் தொடர்பில் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா 2019 செப்டம்பர் மாதம் அமைத்தார். ஆணைக்குழுவினர் சுயாதீனமாகவே விசாரணை நடவடிக்கைகளை முன்னெடுத்து கடந்த மாதம் ஜனாதிபதியிடம் அறிக்கை சமர்ப்பித்துள்ளார்கள். April 21 குண்டு தாக்குதல் தொடர்பிலான விசாரணை அறிக்கை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவை பழிவாங்கும் வகையில் அமைந்துள்ளது. ஆகவே அறிக்கையை ஏற்க முடியாது என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் குறிப்பிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அறிக்கையினை விமர்சனத்துக்குள்ளாக்குவது தவறான செயற்பாடாகும். பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசாங்கத்தின் ஒரு பங்காளி கட்சியாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளது. அரசாங்கத்தின் வசமுள்ள 1/2 பெரும்பான்மையை பாதுகாத்துக் கொள்ள உண்மைக்கு புறம்பாக செயற்பட வேண்டிய அவசியம் கிடையாது. April 21 குண்டு தாக்குதலுக்கு சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேனா பொறுப்பு கூற வேண்டும் என அன்றும் குறிப்பிட்டோம், இன்றும் குறிப்பிடுகின்றோம். அரசியல் லாபத்துக்காக உண்மையினை மாற்றியமைத்துக் கொள்ள முடியாது என்றும் தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இனங்களுக்கிடையில் தேசிய நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்த புதிய அரசியலமைப்பில் சிறந்த பொறிமுறை அறிமுகப்படுத்தப்பட வேண்டுமென பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் திஸ் விதாரண தெரிவித்துள்ளார். நிகழ்கால அரசியல் நிலவரம் குறித்து வினவிய போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், COVID-19 வைரஸ் தொற்றினால் உயிரிழப்பவர்களின் உடல்கள் தகனம் செய்வதற்கு முஸ்லிம் சமூகத்தினர் கடுமையான எதிர்ப்பை ஆரம்பத்திலிருந்து வெளிப்படுத்தினார்கள். அவர்களின் மத உரிமைகளுக்கு மதிப்பளிக்க வேண்டியது கட்டாயமாகும். பல்வேறு போராட்டங்களின் பின்னர் முஸ்லிம் மக்களுக்கு நீதி கிடைத்துள்ளது. தொற்றினால் உயிரிழப்பவர்களின் உடல்களை அடக்கம் செய்ய காலம் கடந்தாவது அனுமதி வழங்கியுள்ளமை வரவேற்கத்தக்கது. தேசிய நல்லிணக்கம் கட்டியெழுப்பப்பட்டால் மாத்திரமே நாடு அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் அடையும். அரசியல் காரணிகளினால் முரண்பாட்டுக்குட்பட்டுள்ள தேசிய நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை புதிய அரசியலமைப்பினூடாக முன்னெடுக்க வேண்டும் என்று ஆலோசனை வழங்கியுள்ளேன் என்றும் தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. நோனாகம நேரியல் வள பூங்கா கௌரவ பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களினால் நேற்று பிற்பகல் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தென்மாகாண சுற்றுச்சூழல் அமைச்சு, ருகுணு சுற்றுலா பயணியகம் மற்றும் அம்பலந்தோட பிரதேச சபையின் நிதி மற்றும் வளங்களை பயன்படுத்தி ரூபாய் 58 லட்சம் செலவில் இந்த நீரியல் வள பூங்கா நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. அம்பலந்தோட பிரதேச சபையின் தலைவர் MRB தர்ஷன சஞ்சீவ அவர்களின் எண்ணக்கருவிற்கு அமைய கதிர்காமம் ஹாப்வே திட்டத்தின் மற்றொரு கட்டமாக இந்த பூங்கா நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. அதில் நடைபாதை மற்றும் சிறுவர் பூங்கா உள்ளிட்ட பொதுமக்களை கவரும் பல இடங்கள் காணப்படுகின்றன. குறித்த நிகழ்வில் கௌரவ அமைச்சர்களான ஜமல் ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ, இராஜாங்க அமைச்சர் டி.வி. நானக், பாராளுமன்ற உறுப்பினர்களான அஜித் ராஜபக்ஷ, உபுல் கலப்பத்தி, தென்மாகாண ஆளுநர் விலிகமகே, தென்மாகாண சபையின் தலைவர் சோமவங்ஷ கோதாகொட, அம்பலந்தோட பிரதேச சபை தலைவர் MRB தர்ஷன சஞ்சீவ உள்ளிட்ட பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் பிரதேசவாசிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இலங்கை கடற்படை கப்பல் திகாயு நிறுவனத்தினால் கட்டப்பட்ட புதிய இளைஞர் கடற்படையினர் விடுதி தென்கிழக்கு கடற்படை கட்டளையின் தளபதி ரியல் அட்மிரல் ஜெயந்த கமகவினால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நிலவும் COVID-19 தொற்று நோய் சூழ்நிலை காரணமாக கடற்படை தலைமையகத்தின் அறிவுறுத்தலின்படி இளைய கடற்படையினர்களுக்கான தனிமைப்படுத்தப்பட்ட வீடாக கட்டப்பட்ட இந்த கட்டடத்தின் கட்டுமான பணிகள் 2020 செப்டம்பர் 26 ஆரம்பிக்கப்பட உள்ளன. தனிமைக்குட்படுத்தப்பட்ட செயல்முறைக்கு ஏற்றவாறு விசாலமான இடங்கள் மற்றும் குளியலறைகளுடன் இந்த கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. மேலும் இலங்கை கடற்படை கப்பல் தீகாயு நிறுவனத்துடன் இணைக்கப்பட்டு இளைய மாலுமிகளின் தங்குமிடத்தை மேம்படுத்துவதும் இதனொரு நோக்கமாகும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அறிக்கையை முழுமையாக ஆராய்ந்ததன் பின்னர் பங்காளி கட்சிகள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் உள்ளிட்டவற்றுடன் கலந்தாலோசித்து அதனை எதிர்ப்போம் என பேராசிரியர் ரோகண்ண லக்ஷ்மண் பேதாச தெரிவித்துள்ளார்.
உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அறிக்கையை நிராகரிப்பதற்கு சுதந்திர கட்சி தீர்மானித்துள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் வினவிய போது இதனை தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில், 2019 உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று அடிப்படைவாதிகளால் மேற்கொள்ளப்பட்ட குண்டு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் வழங்கப்பட வேண்டும் என்பது அத்தியாவசியமானது. அதற்கு எமது தரப்பில் வழங்க வேண்டிய சகல ஒத்துழைப்புகளையும் வழங்க தயாராக உள்ளோம். எனினும் அந்த அறிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி சுதந்திர கட்சி தலைவர் மைத்ரிபால சிறிசேன மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எனினும் அன்றைய அரசாங்கத்தில் பொறுப்பு கூற வேண்டிய வேறு எந்தவொரு நபர் தொடர்பிலும் அறிக்கையில் கூறப்படவில்லை. இவ்வாறு பல குறைபாடுகள் குறித்த அறிக்கையில் காணப்படுகின்றன. சுதந்திர கட்சி மாத்திரமன்றி ஏனைய கட்சிகளும் மத தலைவர்களும் கூட இதனை நிராகரிப்பதாக அறிவித்துள்ளனர். எனவே நாம் இது தொடர்பில் சட்டத்தரணிகள் ஊடாக முழுமையாக ஆராய்ந்து எடுக்கப்பட வேண்டிய சட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோம். அத்துடன் பங்காளி கட்சிகள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் உள்ளிட்டவர்களுடன் கலந்தாலோசித்து அறிக்கையை எதிர்ப்போம் எனவும் தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. மன்னார் பகுதிக்கான 100,000 வேலைவாய்ப்புக்கான 2 கட்ட நேர்முக தேர்வு மன்னார் பிரதேச செயலகத்தில் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது. மன்னார் பகுதியில் சாதாரணதர பரீட்சையில் தோற்றி குறைந்த புள்ளிகளை பெற்றுக்கொண்டவர்களே 100,000 அரசு வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் அரசாங்கத்தினால் கொண்டுவரப்பட்ட வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு அமைவாக குறித்த வேலைவாய்ப்பிற்கான 2 கட்டத்தில் 111 பேர்களுக்கு நேர்முக தேர்வு இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. முதற்கட்ட வேலைவாய்ப்பிற்குள் 43 பேர்கள் தெரிவு செய்யப்பட்டு இவர்களுக்கான பயிற்சிகள் நிறைவு பெற்று அரசு வேலைவாய்ப்பிற்குள் இணைத்துக் கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை மாவட்ட லயன்ஸ் கிளப்பின் ஏற்பாட்டில் நடமாடும் சேவையொன்று இன்று திருகோணமலை இந்து கலாச்சார மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது. இந்த நடமாடும் சேவையில் கண் பரிசோதனை, இதயம், உடற்பரிசோதனை, மார்பு மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கான பரிசோதனை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு இலவச மூக்கு கண்ணாடிகள் மற்றும் மருந்துகளும் வழங்கப்பட உள்ளன. திருகோணமலை மாவட்டத்தின் நாலாபுரத்தில் இருந்தும் 500 மேற்பட்ட பொதுமக்கள் வருகை தந்து நடமாடும் சேவையில் கலந்து கொண்டு பயனடைந்தார்கள். சமூக இடைவெளியை பேணி சுகாதார நடைமுறைகளுக்கேற்ப இந்நடமாடும் சேவை நடைபெற்றுள்ளது. இந்நிகழ்வில் திருகோணமலை மாவட்ட லயன்ஸ் கிளப்பின் ஆளுநர், பல்வேறு தரங்களிலும் உள்ள லயன்ஸ் கழக உறுப்பினர்கள் பலரும் கலந்து சிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது. வாரியபுல கட்டுப்போத்த பகுதியில் காவல்துறைக்கு சொந்தமான ஜீப் ரக வாகனமும் முச்சக்கர வண்டியும் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்துள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். முச்சக்கர வண்டியின் சாரதியும் அதில் பயணித்த அவரது தாயுமே இவ்வாறு உயிரிழந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் 9 மற்றும் 13 வயதுடைய 2 சிறுமிகள் உள்ளிட்ட 4 பேர் காயமடைந்த நிலையில் குருநாகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஜீப் ரக வாகனத்தில் பயணித்த காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவரும் சம்பவத்தில் காயமடைந்த நிலையில் கட்டுப்போத்த வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். சம்பவம் தொடர்பில் காவல்துறை விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்தியாவுடனான தமிழ் மக்களின் உறவை பலப்படுத்துவதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இலங்கையின் தீர்வு விடயத்தில் பாரிய பங்களிப்பை இந்தியா வழங்கும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். எவ்வாறாயினும் இந்த விடயத்தில் பூகோள அரசியலை கவனத்தில் கொள்ள வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளதாக செய்திகள் கிடைத்துள்ளன.